மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதல் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அரசியல் கட்சியினர் முன்பு வெளியிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 17,30,117 ஆண் வாக்காளர்களும் 17,67,940 பெண் வாக்காளர்களும் திருநங்கைகள் 772 பேர் உட்பட மொத்தம் 34,98,829 வாக்காளர்கள் உள்ளதாக ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் 1,000 வாக்காளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவால் தற்பொழுதுள்ள 3,622 வாக்குச்சாவடிக்கு பதிலாக 5,130 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்க வேண்டியிருப்பதாகவும், அந்தந்த பள்ளிகளில் கூடுதல் கட்டிடங்களில் வாக்குச்சாவடி மையம் அமைப்பது அல்லது 1 கிலோமீட்டர் தூரத்தில் வேறு ஏதாவது ஒரு கட்டிடத்தில் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அனைத்து அரசியல் கட்சியினர் முன்னிலையில் உறுதி செய்யப்படும் எனவும் ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். 27,940 மூன்றாம் பால் நேரத்தில் 772 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. இது வந்து கடந்த சிறப்பு சுருக்க முறை திட்டத்தில் வந்து 16/11/2020 அன்று வெளியிடும் போது 33,78,501 வாக்காளர்கள் இருந்தனர். இதில் 16/11/2020 முதல் 15/12/2020 வரை வரப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் 128,429 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு 8,101 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அதன் அடிப்படையில் தற்போது 34,98,829 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்து வந்து நாளையிலேருந்து, அதாவது 21/1/2021 காலை 10 மணி முதல் 5 மணி வரை தங்கள் பெயரை சேர்க்க வரும்போர் அல்லது நீக்க வரும்போர் அது முகவரி மாற்றம் செய்ய வரும்போர் வந்து ஃபார்ம் 6/7/8/6/8/7 தங்களுடைய விண்ணப்பத்தை வந்து அந்தந்த பகுதியில் உள்ள வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள்ட்ட அவங்க வந்து சமர்ப்பிக்கலாம். இந்த கண்டினியூஸ் ரிவிஷன் வந்து நாளையிலேருந்து தொடர்ந்து நடைபெறும். அது வந்து எலெக்ஷனுக்கு ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும், அந்த நிகழ்வு நடக்கும். அதில் இன்க்ளூஷன் அண்ட் அடிஷன் வந்து சப்ளிமெண்ட்ரி ரோலாக வெளியிடப்படும். இதில் வந்து தற்போதைய வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பூத்துக்கு 1,000 வாக்காளர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு வரையறை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதனுடைய அந்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை இந்த தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த 34,98,829 வாக்காளர்களுக்கு ஏறக்குறைய 5,130 வாக்குச்சாவடிகள் வரும். இப்போ வெளியிட்டிருக்கிறது வந்து ஒரிஜினலாக இருக்க நம்ம வாக்குச்சாவடி எண்கள், வாக்குச்சாவடியோட மையங்கள் வந்து 3,622. அதன் அடிப்படையில் தான் இப்போ வெளியிட்டிருக்கோம். இப்போ 1,000 வாக்காளர்களுக்கு ஒரு பூத் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணோம்னா அது வந்து 1,508 பூத்து வந்து அடிஷன் ஆகும். அதனால் அதன்படி 5,130 வாக்குச்சாவடிகள் நமது மாவட்டத்தில் இந்த 10 தொகுதியிலையும் அமையும். இல்லை, அதாவது ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் இருக்க இன்னொரு அறை அல்லது புதிய கட்டடம் அல்லது அந்த பிரிமிசி ஸ்கூலில் இருக்கிறது தான் நம்ம ப்ரையாரிட்டியாக எடுத்துகிட்டு சொல்கிறோம். ஒருவேளை வந்து அந்த ஆக்சிலரி பூத்துக்கு அங்கே வந்து சில பிரைமரி ஸ்கூலில் வந்து அடிஷனல் கட்டடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க ஓட்டு போடுறதுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பக்கத்துலேயே வந்து கட்டடங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி